ஆக்சுவலாக வந்தியத்தேவன் கேரக்டர் வந்து நான் பண்ண வேண்டியது. அது ஏதோ என்னை விட கார்த்தி சார் நல்லா நடிக்கிறதுனால நான் வந்து அவருக்கு அந்த கேரக்டரை விட்டு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தர் மேடைக்கு வரப்போறாரு. அந்த கெஸ்ட் வந்து இந்த சைடாக தான் வருவேன்னு சொன்னார். சார் எங்கே சார் இருக்கீங்க? நான் வரது இருக்கட்டும், டைரக்டர் வந்துட்டாரா? யாரு? டைரக்டர். டைரக்டர் டைரக்டர் வந்துட்டாரு. வந்துட்டாரா? ஆ வந்துட்டாரு. ப்ரொடியூசர் வந்துட்டாரா? வந்துட்டாருப்பா. அப்புறம் கொலாபரேஷன் டிரெஸ்ஸை வாங்கிட்டு ஆங்கருங்கன்னு ரெண்டு பேர் இருப்பாங்களே, அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அப்புறம் முக்கியமா அவரு வந்துட்டாரா? அவருனா எவரு? அவரு இல்ல, நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரா? யாருப்பா அவரு? பேர் இருக்குல்ல? அது நான் உள்ள வரும்போது தெரியும். உள்ள வந்தா சொல்லுவியா? அவரு அவருன்னு முதல்ல நீ ஸ்கூல் பேக். அவரு யாருப்பா அந்த அவரு? இருங்க இருங்க, அடிப்பாங்களே தம்பி. எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. சும்மா நின்றுக்கிறதுக்கு இந்த பூண்டை உரிச்சிட்ருங்க. நைட் எங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஒன்று கால் கிலோ எக்ஸ்ட்ரா. அப்படியே இதையும் பிடிச்சிக்கோங்க. சரிடா தம்பி. என்ன பார்ட்னர், சௌக்கியமா? என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமாடா? மறக்க விட்டுருவே. நீ சர்தார் படம் பண்ணும்போது என்கிட்ட ஒன்று சொன்னீங்களே, அது ஞாபகம் இருக்கா? நிறைய சொல்லியிருப்பேன். என்ன சொன்ன நீ சொல்லு. நான் வேணா வேணான்னு சொல்லியும் டைலாக் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, இனிமேல் எல்லா படமும் உன் கூட தான் வசனமெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ என்னை விட்டு தனியாக படம் பண்ணியிருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கம்மா. கப்பா தப்புமா? ரொம்ப பெரிய தப்பு. டேய் நீ உன் ரேஞ்சு பெருசாகிடுச்சுரா. நீ ரஜினி சார் கூட நடிச்சிட்ட, நீங்களாம் இனிமேல் கால் ஷீட் கொடுப்பியா எங்களுக்கு? உன் சம்பளம்லாம் என்னால் கொடுக்க முடியுமா? உன் ரேஞ்சு வேற. இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது. அதுவும் சர்தார் படம் பண்ணும்போது டேரித்து நீ தான் இந்த படத்தோட சொத்து, ஹீரோயின் இல்லைன்னா கூட நடிப்பேன், நீ இல்லைன்னா நடிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்னை விட்டுட்டு ரெண்டு படம் நடிச்சிட்டாரு. கோவம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. பெரிய தப்புடா, பெரிய தப்புடா. நீ ஒன்று பண்ண, அவரை பிளாக் பண்ணிட்டு நீ வந்து தமன்னா மேடம் ஃபோன் நம்பர் வாங்கிக்க, நெக்ஸ்ட் படத்துல இருந்து நீ டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேவா? நான் எல்லாருக்கிட்டையும் ஒன்று முக்கியமாக சொல்லணும். ஆக்சுவலாக வந்தியத்தேவன் கேரக்டர் வந்து நான் பண்ண வேண்டியது. அது ஏதோ என்னை விட கார்த்தி சார் நல்லா நடிக்கிறதுனால நான் வந்து அவருக்கு அந்த கேரக்டரை விட்டு கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் அதுக்காகவாச்சும் என்னை இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கலாம். எனிவே நான் வந்து ரொம்ப கோபத்தோடு இங்கே வந்தேன். எப்படி இருந்தாலும் அவர் நம்ம பார்ட்னர் ஆச்சே, மன்னிச்சு விடுறவன் பெரிய மனுஷன்னு நம்ம கமல் சார் சொல்லியிருக்காரு. ஜப்பான் படம் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஜப்பான் வரைக்கும் ஹிட் ஆகும். ஏன்னா அதோட விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஜப்பான் டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ரித்விக். இவன் பாயா நடிக்கிறத விட கேர்ளா நடிச்சா இன்னும் கியூட்டா இருக்கும். பூண்டு உரிக்கலையா? இன்னும் பூண்டு உரிச்சு தரணும் தம்பி. முன்ன பின்ன வீட்டு வேலை செஞ்சா தானே தெரியும்.